வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளட் பேரட் சிக்லெட். பிளட் பேரட் சிக்லெட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆரஞ்சு, ரெட்டு, அப்புறம் கிரே, இதெல்லாமே நார்மலான சிக்லெட்டு. அது கலர் ரொம்ப கலர் அடிக்காமல் இருக்கிற சிக்லெட்ஸ் இதெல்லாம். அது எப்படின்னா பிளட் பேரட்ஸில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹார்டின் ஷேப்பு அந்த மாதிரி கலரில் டிப் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபிஷஸ் சூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஃபிஷஸ் சூஸ் பண்ணுங்கள். நேச்சுரல் கலர்ஸ் பிங்க் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கலர் ஃபேட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ப்ளஸ் வந்து ஒரு அதோடய லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும் எப்பயுமே. அதாவது இந்த ஃபிஷஸ் வந்து 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இந்த ஃபிஷஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் டிசீஸ் அட்டாக் ஆகாது. பட் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் தண்ணி கண்டிஷன் தண்ணியில் போர் கண்டிஷன் இருந்ததுன்னா டிசீஸ் அட்டாக் ஆக சான்ஸ் இருக்குது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாது. தண்ணி வந்து வாரத்துக்கு 2 தடவை அதாவது க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் மோட்டர் தேவையில்லை. பட் நீங்கள் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதில் வந்து டாப் ஃபில்டர் வச்சு கண்டிப்பாக நீங்கள் நல்லா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீனை மெயின்டைன் பண்ண டாப் ஃபில்டரு. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் அதாவது பேரட்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இதோட மூக்குக்கு அதாவது மண்டை பார்த்தீங்கன்னா பேரட் மாதிரி அந்த வளைவாக இருக்கும் பார்த்தீங்களா. மூக்கு அந்த மூக்கு பாருங்கள், அந்த மூக்குக்கிட்ட 2 டாட் இருக்கும் பேரட்டுக்கு இருக்கிற மாதிரி. அதுதான் இதோடைய பிளட் பேரட்டுன்றாங்க. இந்த ஃபிஷஸ் வந்து 1985 அப்புறம் தான் இதை உருவாக்குனாங்க. இது வந்து ஒரு மேன்மேட் சிக்லெட்டு, அதாவது நம்ம மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட சிக்லெட். 2 வெரைட்டிஸை மிக்ஸ் பண்ணதில் இது வந்தது. இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இருக்காது, அதாவது குரூப்பாக இருக்கும் பட் ஷையாக இருக்கும். ஹைடிங் ஸ்பாட் அதிகமாக வைக்கணும், ஏன்னா இந்த ஃபிஷஸ் வந்து கூச்சம் அதிகம், அப்பப்போ போய் ஒளிஞ்சிக்கும். இந்த ஃபிஷஸை கூட்டமாக வச்சுக்கலாம், ஆனால் வந்து அப்பப்போ கடிச்சிக்கும், சண்டை போடும், அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். ஹைடிங் ஸ்பாட் வைக்காதான் பெஸ்ட்டு, ஏன்னா ஹைடிங் ஸ்பாட்டுக்காக சண்டை போட்டுக்கும். அந்த ஒரு பாட்டு வச்சிங்கன்னா அந்த பாட்டு வேணுன்றதுக்காக 2 பேரட் சண்டை போட்டுக்கும், அதில் மீன் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் லைக்கு எல்லாமே எடுக்கும். ஆனால் வாய் ரொம்ப சின்னது, வாய் வந்து நான் ரொம்ப சின்னதாக இருக்குமா, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அதுவும் நீங்கள் இப்போ லைஃப் ஃபுட்லாம் கொடுக்கும்போது நல்லா நுணுக்கி கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடும். ஏன்னா இது ரொம்ப வாய் வந்து மற்ற ஃபிஷஸோட இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பிஹெச் லெவல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மோர் அலர்ஸ் எல்லா வாட்டர் கண்டிஷனும் சூட் ஆகும். அதாவது போர்வெல் வாட்ரு அந்த மாதிரி அசிட்டிக் ஸ்லைட் அசிட்டிக் வாட்ரு எல்லா வாட்டருக்கும் சூட் ஆகும் கண்டிப்பாக. இந்த ஃபிஷஸ் வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம், ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் தான். இந்த ஃபிஷஸ்க்கு வந்து கம்யூனல்ல எல்லா ஃபிஷஸோடு விடலாம், பட் அதுனா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கணும். ஏன்னா சப்போஸ் அக்ரெஷன் காட்டுச்சுன்னா அந்த மீன் ஓடிடுற மாதிரி இருக்கணும், இல்லை ஹைட் ஆகிறதுக்கு ஸ்பேஸாவது கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மீனுக்கு, மற்ற மீனுக்கு. அது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேஃபுல் ஃபிஷ்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கும், நம்ம வர்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு நம்ம வாலாடிட்டு அப்படி ஏதாவது நீந்திக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி. அதை ரெகனைஸ் பண்ணோம் நல்லா. நம்ம வந்து கையில் ஹேண்ட் ஃபீடும் பண்ணலாம் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு, ஒன்றும் பண்ணாது. இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சரு. இந்த ஃபிஷஸ்க்கு அப்புறம் தான் ஃப்ளோரான் எல்லாமே உருவானது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷையும் ஃப்ளோரானையும் மிக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஃபிஷஸோட இந்த அதாவது ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் வெரைட்டிஸில் எல்லா ஃபிஷஸையும் இது கூட மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணால் ஒரு புது ப்ரீடு வந்து உருவாகும். அந்த மாதிரி ஒரு கிராஸ் ப்ரீடு என்னென்ன ப்ரீட்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டிருக்கிறேன் பின்னாடி, கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸை கண்டிப்பாக போடுறேன். இப்போ இந்த மீன் வந்து நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூலிங் ஃபிஷ்னும் சொல்லலாம், பட் நல்ல அக்ரஷன் ஃபிஷ்னும் சொல்லலாம். எப்படின்னா இந்த ஃபிஷ் அக்ரஷனும் காட்டும், நல்ல ஒரு ஸ்கூலிங் நேச்சரும் காட்டும். மற்ற ஃபிஷஸோடு விடலாம், பட் அதுனால் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷாக இருக்கும். இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற டீட்டெயில்ஸ். இது வாய் சின்னதுன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வாய் பாருங்கள் எவ்வளோ குறுகலாக இருக்கும். பார்க்க தான் மண்டை பெருசாக இருக்கும், ஆனால் உடம்பு எல்லாமே பெருசாக இருக்கும், ஆனால் வாய் ரொம்ப குறுகலாக இருக்கும்.
இது பெருசே இவ்வளோ வாய் குறுகலாக இருக்குன்னா சின்னது எவ்வளோ குறுகலாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதனால் சின்ன ஃப்ரைஸ் எல்லாம் உருவாச்சுன்னா அது ரொம்ப கேர் எடுத்துக்கணும், மற்ற ஃபிஷ்ஷஸோட கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதுதான் முக்கியமான என்னுடைய ஒப்பீனியன். பார்த்தீங்கன்னா தெரியும் வாய் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அதாவது மற்ற ஃபிஷ்ஷஸோட வாய் வந்து இது சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து டியூப், அதாவது தொண்டை வரைக்குமே சரி இதே அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபில்லட்ஸு ஃப்ளேக்ஸு இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. அது ஃபீட் எடுக்குதான்னு கொஞ்சம் பார்க்குங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் இந்த ஃபில்லட்ஸு ஃப்ளேக்ஸ்லாம் போடும்போது அதில் ஒரு ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும், அது வந்து வயிற்றை வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஃபீடு வந்து ஒரு ரெண்டு வேளை போட்டாலே போதும் மாதிரி அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் வரும் ஃபிஷஸ்க்கு. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது நிறைய மெடிசன்ஸ்லாம் இருக்குது, டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு இதுவாக இருக்கும். சப்போஸ் உங்கள் மீன்னு டேங்கில் இருக்குது, அப்போ இந்த மீன் வந்து சோர்ந்து போகுது, அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா லைட்டாக அது பூப்ஸ் வந்து வெள்ளை கலரில் வரும். அதாவது கண்ணாடி மாதிரி அது மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வருமா குடல் மாதிரி வரும். அந்த பூப்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்கள் ஃபிஷ் வயிற்றுக்குள்ளே பூச்சி இருக்குதுன்னு அர்த்தம். மெயின் ரீசன் இந்த மாதிரி பெரிய பெரிய மீனாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன மீனாக இருந்தாலும் சரி வயிற்றுக்குள்ளே பூச்சி இருக்கும். அந்த மாதிரி பூச்சி இருக்கும்போது என்ன பண்ணால் அந்த ஃபிஷ் வந்து இந்தமாதிரி வெள்ளை கலரில் இது பண்ணும், பூப்ஸை பண்ணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபிஷ் ஷாப்ஸில் போயிட்டு இந்தமாரி வயிற்றில் பூச்சி இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. இல்லைனா இந்தமாதிரி பூ போகுது, இந்தமாரி டாய்லெட் போகுது, அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. இந்தமாரி பேர் வாங்கி விட்டீங்க, ப்ரீட் ஆகிடுச்சுன்னா இந்தமாரி நிறைய ஃப்ரைஸ் நீங்கள் எடுத்துடலாம். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ. இப்போ வந்து ப்ரீடிங், அதாவது எப்படி எக் லே பண்ணுதுன்றதை பாருங்கள். இந்த ஃபிஷஸ் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அது மேலே வந்து நீங்கள் வந்து எப்பயும் போல் அது என்ன பண்ணணும்னா அந்த பார்த்திங்கன்னா டியூப் இருக்கும் தெரியும், அந்த டியூப்பால் எக்கை வந்து இப்படி ஒட்ட ஒட்ட வச்சுக்கிட்டுருக்கோம், மேலே வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும். இப்போ அந்த மாதிரி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா மேல் வந்து கலர் திக்காக இருக்கும், ஃபீமேல் வந்து கலர் வந்து டல்லாக இருக்கும். அதுதான் மெயின் ரீசன். இந்த ஃபிஷஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, கலரேஷனும் இருக்காது. அதாவது கான்விக் சீக்லெட், அதாவது இது வந்து கான்விக் சீக்லெட் கிடையாது, பேரட் ஃபிஷஸ் கான்விக் சீக்லெட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டது தான் கான்விக்கோட கலரு பேரட்டோடைய உடம்பு அப்படின்னு இருக்கும். இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் வீடியோ போக வந்துடும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க, ஏன்னா மக்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி கான்விக் சீக்லெட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த ஃபிஷ்ஷஸ்ஸும் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதுவும் அதே கான்விக் சீக்லெட்டோட இது கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரைஸ் எல்லாத்தையும் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, லைஃப் ஃபுட் கொடுங்க. அதாவது வாய்க்குள்ளே போகிற மாதிரி இல்லை நல்லா லைஃப் ஃபுட் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, இது வந்து எப்படி உருவாச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலே இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் வந்து போடுறேன். அப்படியே நம்ம சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங்.